Hello friends, welcome to our channel. In this video, we will talk about a busy Christmas and New Year celebration. Let's talk about the video. So, Christmas is the first time we start the start. We will finish the lunch. We will be easy to do it. So, what we are doing is the சீலமீன் குழம்பு பண்ணியிருக்கேன் இது வந்து மூணு நேரத்துக்கு சேர்த்து வச்சிட்டேன் காலையில வந்து இட்லி தோசைக்கோட மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை அதுக்கு அப்புறம் தேங்காய் பால் சாதம் செஞ்சிருக்கேன் ghee ஊத்தி நெய் ஊத்தி தேங்காய் பால் சாதம் செஞ்சிருக்கேன் சோ இது வந்துட்டு மதியத்துக்கு நைட்டுக்கு ஆயிரும் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 10:30 ஆயிட்டு அடுத்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து fruits and nuts வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு சோக் பண்ணி வச்சது சோ நல்லா ஊறி இருக்கு இது வச்சு நம்ம ப்ளம் கேக் பண்ணோம் அப்படினா நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ வந்துட்டு மைதா மாவுல இருந்து நான் டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படினா ப்ளம் அந்த fruits and nuts வந்து ப்ளம் கேக்ல வந்துட்டு அங்கங்க நிக்கும் இல்லாட்டி எல்லாமே வந்துட்டு கீழ தங்கிரும் ப்ளம் கேக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் கேரமல் சிரப் அப்புறம் வந்துட்டு Mutta, enna, maida, apra under chini, essence, elame edtochachi, in the mari edtochto of dinner, nama confusion irkada. So cake ready panita, now on the two bacon serve on the two, transfer panita. Cake bake panna start panilla, 180 degrees Celsius, na 60 minutes timer set panni vacherka. So correcta inoda voti jilla, 4 cups setachi, itnala bake ana the kapra ulkana kamikram, 1 hour 20 minutes kapra. இந்த மாதிரி தான் கேக் பேக் ஆயிருச்சு சோ இந்த மாதிரி நமக்கு கிராக் விழுறது வந்துட்டு ப்ளம் கேக்ல நார்மல் தான் இது நல்ல கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கிளிங் கிராப் வச்சி நம்ம வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம் சோ ஒவ்வொரு கப் வந்துட்டு எனக்கு 1/4 கிலோ இருந்துச்சு சோ கரெக்ட்டா வந்துட்டு 1 kg கேக் பண்ணியிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் பண்ணது வந்துட்டு பேசிக் ப்ளம் கேக் இதுல வந்துட்டு கொஞ்சம் பட்டர் வச்சி ரிச் ஃப்ரூட் ப்ளம் கேக் பண்ணப் போறேன் சோ அதுமே வந்துட்டு 1 kg தான் பண்ணப் போறேன் So, அதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் fruits and nuts வந்து ஜாஸ்தி போட்டு ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு ட்ரே எனக்கு வந்திருக்கு டோட்டலா வந்துட்டு 5 ட்ரே வந்திருக்கு சோ 4 ட்ரேய வந்துட்டு ஓடிஜில வச்சிட்டு 5வது ட்ரே வந்துட்டு நான் குக்கர்ல பேக் பண்ணி எடுக்க போறேன் அதுக்கு வந்து குக்கர்ல வந்துட்டு salt போடலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஆத்துமணல் கிடைச்சா ஆத்துமணல் பரப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ட்ரேய உள்ள வச்சி நம்ம குக்க பண்ணி எடுத்துறலாம் So, இது வந்துட்டு நம்ம குக்கர்ல பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கரெக்ட்டா ஒரு 30 minutes குள்ள எனக்கு கரெக்ட்டா பேக் பண்ணி கிடைச்சிட்டு இந்த மாதிரி நான் எதுக்கு போட்டுர்க்கேன் அப்படினா கிளாஸ் டாப் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆச்சுனா நல்லது கிடையாது அதனால வந்துட்டு அப்பப்ப ஈர துணி வச்சி லைட்டா ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பயமா தான் இருக்கு கிளாஸ் டாப்ல பேக் பண்றது சோ எங்க வீட்ல வந்துட்டு கேக் வேல மட்டும் நடக்கல சைடு பை சைடு வந்துட்டு குடில் டெக்கரேஷன்காக பாப்பா வந்துட்டு கிராஸும் கட் பண்ணிட்டு இருக்கா சோ லாஸ்ட் மினிட்னால நாங்க வந்துட்டு வேலைய வந்து பிரிச்சு பிரிச்சு செஞ்சிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் என்ன கேக் பண்ணப் போறோம் அப்படினா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ணப் போறோம் நல்ல எக் பீட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு பீட்டர் ரிப்பேர் ஆச்சு சோ பாதியிலே பீட்டர் ரிப்பேர் ஆனதுனால கையிலே நான் பீட் பண்ண வேண்டியதா போச்சு கொஞ்சம் கையில நமக்கு பீட்டர் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு கையில பீட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நல்ல பீட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து கப் கேக் மோல்ல ஊத்தி நான் ஓடிஜில வச்சிட்டேன் சோ நான் ரெண்டு ட்ரேல வந்து வச்சிருக்கேன் கீழ் ட்ரேல வந்துட்டு எனக்கு ஒரு 15 கப் கேக்கும் மேல் ட்ரேல வந்துட்டு ஒரு 10 கப் கேக் டோட்டலா வந்துட்டு 25 கப் கேக் வந்துட்டு நான் ஓடிஜில பேக் பண்ணேன் So, cupcake bake ஆகற நேரத்துல வந்துட்டு நான் கிளிங் கிராப் வச்சிட்டு எல்லா ப்ளம் கேக்கும் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன் கரெக்ட்டா வந்துட்டு 9 ப்ளம் கேக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணியிருக்கேன் பைனாப்பிள் फ्लेவர்ல சோ 8 வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணியிருக்கேன் ஈச் வந்து 100 கிராம்ஸ் வந்து வே பண்ணோம் சோ நல்லா வந்துட்டு லைட் பிரவுன் கப் கலர்ல வந்துட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து டுட்டி ஃப்ரூட்டி கேக் தான் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்துட்டு நல்லா பேக் ஆனதுக்கு அப்புறம் கிளிங் கிராப் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துறலாம் சோ அவ்வளவுதான் ஃபைனலா வந்துட்டு எல்லா கேக்கும் பேக் பண்ணி எடுத்தாச்சு சோ இதெல்லாம் பேக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்துட்டு ஈவினிங் ஆயிடு சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேக்கன் சர்வ் யூஸ் பண்றேன் ரொம்ப யூஸ்புல்லா இருக்குது இந்த மாதிரி நம்ம நிறைய கேக் பண்ணும்போது பேக்கன் சர்வ் தான் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஏனா வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்துட்டு கேக் டின்ல பேக் பண்ணி நான் கட் பண்ணி கொடுப்பேன்
கேக் டின் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்துட்டு அதை வாஷ் பண்ணுற வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பேக்கன் சர்வில் நம்ம பண்ணும் போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கும் அழகாக இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு வேலையும் ரொம்ப மிச்சமாக இருக்கும். ஆனால் எப்படி வந்திருக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேக் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பேக்கன் சர்வ் வந்துட்டு மஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஏன்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ் நம்ம பண்ணும் போது பேக்கன் சர்வில் பண்ணும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு கேக் கிடச்சிருக்கு. ஸோ எல்லா கேக்குமே பர்ஃபெக்டாக மேக் ஆகிட்டு கிறிஸ்மஸ் மார்னிங் ஒரு சிம்பிளான கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிறிஸ்மஸ் மார்னிங் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒன்லி 300 ருபீஸ் தான். ஆனால் வந்துட்டு அதில் வந்த கோம்போ ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஒரு டைரி கொடுத்துருக்காங்க, யூனிகான் டைரி, அப்புறம் வந்துட்டு பென், அப்புறம் பவுச், அப்புறம் வந்துட்டு இரேசர், அந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ்க்கு கேக் பண்ணியாச்சு, கிஃப்ட்ஸ் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணணும். பிரியாணி வந்துட்டு நான் ஒரு 10 மணிக்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் கட் பண்ணி எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு 11 மணி ஆகிட்டு, க்ளீன் பண்ணி பெர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 11 o'clock தான் ஸ்டவ் ஆன் பண்ணேன். எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 1.5 hours மேலே ஆகிட்டு, இப்போ தம்மில் இருக்குது பிரியாணி, அதுக்குள்ளேயே வந்துட்டு நான் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பிரியாணி ரெடி பண்ணுற நேரத்தில் சைடில் வந்துட்டு நான் பருப்பு பாயாசமும் செஞ்சிட்டேன், நல்லா தேங்காய் பால் ஊற்றி ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப எல்லாருக்குமே, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பச்சடியும் ரெடி ஆகிட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஸோ போகிற இடத்துல வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சர்ச்சில் வந்துட்டு குடில் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மாதா கோயில், அங்கே வந்துட்டு குடில் டெக்கரேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நியூ இயருக்கு மொத நாள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள செபஸ்டின் சர்ச்சுக்கு போனோம். ஸோ இது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே மிஜாம் கோயிலில் வந்துட்டு எவ்வளோ தண்ணி கட்டி இருந்துச்சுன்னு நான் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த சர்ச் தான் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு, ஸோ நியூ இயர் மாஸ்க்காக எல்லா ட்ரீஸ்க்கும் வந்துட்டு சூப்பராக லைட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கவே வந்துட்டு நல்லா ப்ரைட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாஸ்க்காக சேர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க நைட் மாஸ்க்காக. ஸோ இங்கே உள்ள குடில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த அழகான பேஸ்கெட்டில் குட்டி ஜீசஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தொட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த குடிலில் வந்துட்டு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபவுண்டெயின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மேலேருந்து தண்ணி விழுற மாதிரி அருவி மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன பைப் வச்சு அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு வந்துட்ருக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அருவி மாதிரி விழுற இடத்துல வந்து சின்ன ஓட நீரோட மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து நல்லா பெரிய பெரிய மீன்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. இது வந்துட்டு குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஒவ்வொரு டைம் வந்துட்டு குடில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் குடில் பார்த்துட்டு. கேக் வந்து நாங்கள் வெளியே ஆர்டர் பண்ணிட்டோம் நியூ இயருக்கு, வீட்டில் செய்யலை, ஏன்னா பீட்டர் ஒர்க் ஆகாதனால வீட்டில் செய்யலை. நைட் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி போல் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான கோலம்லாம் நாங்கள் இந்த தடவை செலக்ட் பண்ணல, ரொம்ப சிம்பிளான கோலம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், பாப்பாவும் வந்துட்டு கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் எங்களோட கோலத்தோட ஃபைனல் அவுட்லுக். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நாங்கள் கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இது பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்துட்டு 1 hour கிட்டே ஆகிட்டு. எங்களோட நியூ இயர் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிட்டு அதே மாதிரி எல்லாருக்குமே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் விஷ் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஷாயஸ் புடன.